Hello viewers, welcome back. Yarum theriyada adha India oda tharamana best first quester ama bro apdi dhan bro actually ponadra iQOO video la adha fact adanaladha dhan nammal odane sir ku enna panirpaana iQOO oda page poi cut panni eduthu potirpan oh abinga ama na quester nu sonna best quester India's best quester meet panunga appo sollindana enna ivu aniyanga eva pari udda pp udite irparu neenga and naanga show la and anga eduthirundom illaya adha meet up eduthirkumbod kuda neenga paathirkalam ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்ட் இவங்க டீமே சம ஜாலியான டீம். ஒவ்வொருத்தர் என்ன ஃபோன் ப்ரோ யூஸ் பண்றாங்க? அன்னைக்கு டான்ஸ் எல்லாரும் iQOO தான் ப்ரோ. எல்லாரும் iQOO தான். எங்க டீம் பசங்களா? எங்க டீம் பசங்களா ஒரு 5 பேர்ல 3 பேர் iQOO யூஸ் பண்றோம். மத்தவங்க எல்லாரும் iPhone மாதிரி தான். Android இல்லலாம். ஓகே. இல்ல iPhone ஏன் வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம்னு தோணுது. கேமரா தான் வேற எதுவும் இல்ல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா Android தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது பசங்களா. உங்களுக்கு மட்டும் தான் இல்ல. எல்லாருக்குமே தோணுது. Boss boss நாய்க்குட்டியோட வணக்கம் viewers. சரியான ஃபீல். பார்க்கலாமா? ஹலோ. ஹலோ. ஹலோ லலலோ. iQOO Neo 7 Pro. ஓ, கேஸ் இல்லாம வச்சிருக்கீங்களா bro? ஓ இது அந்த ப்ளூவா bro? ஆமா, டார்க் ஸ்டார்ம். ஓகே, இங்க இருந்தா அந்த வியாதி தொத்திக்கிச்சா? என்னன்னா இந்த அளவு கிராஃபீன் ப்ளூன்னு சொன்னாங்க. ஆமா, கிராஃபீன். இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடியே தொத்திக்கிச்சு. Neo 6. Neo 6 Neo 7 லியோ சேம் இந்த ப்ளூ கலர் வரும். ஓகே. அதலதே அப்படியே ஒரு கலரா போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே, இப்போ एक्चुअली Funtouch UI அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே எல்லா ஃபோன்லயும் இருக்குல? ஆமா bro, எல்லாமே இருக்கு. அந்த கைனடிக் வால்பேப்பர் மட்டும் சில டிவைஸ்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த iQOO 12 ல இருந்து iQOO 12 க்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் Neo 9 Pro அதுல இதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இதுலயும் இருக்கு. ஆமா. ஓ டைனமிக் இதுல இருக்கு. இதுல இருக்கு. ஓகே, அது एक्चुअली ஒண்ணு இல்லங்க. அது என்ன வால்பேப்பர்னா நீங்க டெய்லி வந்து ஒரு 4000 மாதிரி ஒரு ஸ்டெப் கவுண்ட் அது எடுத்துக்குது பேசிக்கா. அந்த 4000 ங்கற கவுண்ட நீங்க அச்சீவ் பண்ணீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த வால்பேப்பர் லைவா மூவ் ஆகும். ஆமா, ஒரு ஃப்ளவர் ஒன்னு இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் நம்ம ப்ளூ ஆகும். சோ நல்லா பண்றாங்க. இதுவும் அகைன் பாருங்க சைனா காரங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க? சோ நான் வந்து இப்போ லேட்டஸ்டா தான் bro வாங்குனேன். ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வாங்கல. நான் வந்து அக்டோபர் தான் வாங்குனேன் एक्चुअली. அக்டோபர் அப்போ 6 मंथ्स இருக்கும். 6 मंथ्स இருக்கும். சோ 6 मंथ्स ஒன்னு வாரண்டிலயே இருக்கு டிவைஸ். எவ்வளவுக்கு வாங்குனீங்க? நான் வாங்குனது 33 iQOO e-store ல வாங்குனேன். சோ அடிஷனலா 1000 rupees டிஸ்கவுண்ட் வரும். எல்லாருமே வெல்கம் ஆஃபர்னு சொல்லிட்டு 620k மேல இந்த டிவைஸ் வாங்குனாலுமே 1000 rupees டிஸ்கவுண்ட் வரும். தென் அதுக்கு அப்புறம் கேஷ் ஆஃபர் இது கேஷ் பேக் ஆஃபர்னு சொல்லிட்டு HDFC ல 2000 டெபிட் கார்டு ஃபுல் ஸ்வைப்ல வாங்குனேன். சோ 2000 டிஸ்கவுண்ட் ஆச்சு. தென்னுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தீபாவளியோ சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர் விட்டாங்க. சோ அப்போ அதுல வந்து 2000 1500 சம்திங் டிஸ்கவுண்ட் ஆச்சு. சோ 33 ல வாங்கிட்டேன். இப்போ டிவைஸ் ஆனா கரெண்டா 33 தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனா கூட அப்ப Neo 7 Pro இருக்கு. ஆ Neo 7 Pro இருக்கு. கண்டிப்பா சேல்ஸ் ஆகுது. Amazonலயும் இருக்கு, iQOO ஸ்டோர்லயுமே. என்ன SoC bro இது? Snapdragon 8 Plus Gen 1. 8 Plus Gen 1. ஆமா 8 Plus Gen 1 4nm octa-core. இல்லங்க, எதுக்கு அந்த 8 Plus Gen 1 பத்தி அவர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா 8 Plus Gen 1 Qualcomm ஓட லைன் அப்லயே one of the best SoC. ஆமா, one of the best SoC. ஆமா 8 Gen 2 ஓ நல்ல SoC இருந்தாலும் 8 Plus Gen 1 இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்ல இருந்து கிடைக்கிற பேட்டரி பேக்கப் மாதிரி Gen 2ல அந்த அளவுக்கு கிடைக்கல. ஆனா Gen 2ல இருந்து Gen 3 போனா Gen 2ல கிடைச்சது Gen 3ல கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா Gen 1 அப்படின ஒரு processor இருந்தது. அந்த processorக்கு போயிடு Gen 3 வந்தோம்னா ஐயோ சூப்பரா இருக்குங்க அப்படினு சொல்ற மாதிரி இருக்கும். சோ அந்த Gen 1 வந்து அவ்வளவு மகா மட்டமான ஒரு SoC. பாப்பா உண்மையா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. Gen 1 வந்து அந்த அளவுக்கு பவர் எஃபிஷியன்ட்டா இல்ல. கரெக்ட். ஓகே bro. சோ இப்போ அந்த பில்ட் குவாலிட்டில நீங்க அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான்? பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக் பாடி தான் bro. ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். பட் பேக் சைடு வந்து இந்த வேரியன்ட் வந்து AG glass. சோ இது வந்து டார்க் ஸ்டார்ம் சொல்வாங்க. AG glass இதுல ஒரு லைட்டா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆமா, ஒரு பெரிய ஃபிங்கர் பிரிண்ட் அது மாதிரிலாம் இது ஆகும். ஆமா, மேட் ஃபினிஷ் தான் இருக்கு. எல்லாம் மேட் ஃபினிஷ் தான். தென் அதுக்கு அப்புறம் ஒன்றும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, லைக் கொஞ்சம் டிவைஸோட பில்டு குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்கலாமோன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தென் அதுக்கப்புறம் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனில் வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம எப்படினாலும் தொட்டா நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரோ. மற்றபடி எல்லாமே இந்த கேமராவோட இந்த செட்டப் இது வந்து நம்ம விவோவில் பார்த்து அது தானே. ஆமாம், இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா 2 சென்சார்ஸ் தான் இங்கே இருக்குது. தனியாக மேக்ரோ சென்சார் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ மேபி இதை கூட கொஞ்சம் என்ன பண்ணி அந்த மேக்ரோ சென்சார் எதுக்கு இன்ட்ரஸ்ட்னாங்க கேட்டிங்களா? அது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பத்தி. ஓகே ஓகே. சோ அதான் bro இந்த டுயல் கேமரா செட்டப்லாம் பாக்கும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த 2 மெகாபிக்சல் பாக்கும்போது மனசு கொஞ்சம் வலிக்குது. இருந்தாலும் 2 MP மேக்ரோ கொடுக்காம டெப்த் கொடுத்திருக்கோம். சோ போர்ட்ரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க C9ல. சோ அது ஒரு லோக்கு மனசுக்கு Okay, okay. iQOO 12 is பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது bro கேமரா பயங்கரமா இருக்கு நான் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு Android phoneல எனக்கு கேமரா அட்ராக்ட் பண்ணதுனா எனக்கு पर्सनலா iQOO 12 iQOO 12 வந்து அவங்க கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கற அஸ்பெக்ட்க்கு மூவ் ஆகி ஆமா எப்பன இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கேமிங் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ வந்து நாங்க கேமிங் ஃபோன்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய்ட்டோம் நாங்க இப்போ வெறும் கேமிங் ஃபோன் பண்ணல நாங்க எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணிருக்கோம்னு சொன்ன மாதிரி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி bro இருக்கு 8+1 நல்லா இருக்கு bro நான் पर्सनலா கேமிங்காக தான் bro ஃபோன் வாங்குனேன் இதுக்கு முன்னாடி வந்து Realme 9 Pro Plus வச்சிருந்தேன் அதுல இருந்து இது பயங்கர ஒரு எப்படி சொல்றது ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு திடீர்னு ஃளைட்ல போறப்ப அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு கரெக்ட்டா 8+1 actually நான் पर्सनலா ஒரு யூசரா சொல்றேன் bro எல்லாரும் என்னடா இது iQOO பத்தியே பேசறான் இல்ல இல்ல iQOO பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மூலமா கிடைக்கும் கண்டிப்பா ஏனா அது கண்டிப்பா இப்போ மேபி iQOO யூசர்ஸ் நீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கு iQOO போய் சேரணும்னு நினைச்சீங்கனா கூட இந்த வீடியோ கீழ கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா பிரவீன் ப்ரோவால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனா அதுல இருக்க கூடிய கிரிட்டிகலான விஷயங்களை யார் கிட்ட போய் சேக்கணுமா அங்க சேக்க முடியும் கண்டிப்பா அதனால நீங்க கேளுங்க நோ ஹெசிடேஷன்ஸ் நீங்க கேக்கலாம் ஓகே இப்போ இது 퍼ஃபார்மன்ஸ் மாஸ் bro ஆமா bro 8+1 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பேட்டரி லைஃப்னு வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து நான் சார்ஜ் பண்ணேன் bro நேத்து ஆமா நேத்து எத்தனை மணிக்கு நேத்து மார்னிங் சார்ஜ் பண்ணேன் ஒரு 9 o'clock நினைக்கிறேன் 9 o'clock இருக்கும் சார்ஜ் பண்ணேன் ஃபுல் 100 வரைக்கும் பண்ணேன் நேத்து ஒரு 1.5 hours BGMI விளையாடுனேன் நான் வந்து BGMIல அந்த லோ கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளையாட மாட்டேன் 90 FPS கூட வைக்க மாட்டேன் அதுக்கு மேல வரும் பாத்தீங்களா அந்த அல்ட்ரா HD எக்ஸ்ட்ரீம் அதுல வச்சு விளையாடக்கூடிய பிளேயர் 90 FPS பிடிக்காது பர்சனலா ஆனா ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல கேமர் எனக்கு ஈ ஸ்போர்ட் டீம்லாம் இருக்கு டிக்டாக் ஈ ஸ்போர்ட்ஸ்னு வச்சிருக்கோம் நாங்க ப்ரொஃபஷனலா நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஏறும் ஓகேங்களா ஸோ என்னன்னா ஆனால் எனக்கு பர்சனலாக 90 FPS பிடிக்காது நான் அந்த அல்ட்ரால தான் வச்சு விளையாடுவேன் செகண்டரியா என்னன்னா இதுல அந்த இன்டர்போலேஷன் இருக்குல்ல ஸோ அதை யூஸ் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணி விளையாடும் போது அந்த அல்ட்ராலேயே 90 FPS வர மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் கேமில் ஸோ அதனால் அவ்வளோ ஹெவியாக விளையாடியே பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு காலையில் நான் பார்க்கும்போது 14 இருந்துருக்கும் 14 ஸோ நேற்று காலையில் 9 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் எத்தனை மணி ப்ரோ சொல்லலாம் 9 மணி 24 hours அப்போ SOT எப்படி எவ்வளவு வந்திருக்கும் bro எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 hours வந்திருக்கும்னு வெச்சுக்கோங்க ஹெவி யூசேஜ்க்கு இல்ல ஹெவி யூசேஜ்க்கு 6 hours-ங்கிறது குட் ஆமா குட் தான் கண்டிப்பா குட் தான் அதான் சொல்றேன் சார்ஜிங் ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் அதிகமா இருந்துது ஓகே ஆமா இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் வாங்குன புதுசுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் சரி பேட்டரி பேக்கப்லயும் சரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து ஃபெப்ரவரி ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டு அதுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி லைக் அந்த ஒரு ஸ்மூத்னஸோட லெவல் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ற 5% வச்சுக்கோங்களேன் குறைஞ்ச மாதிரி 95 மார்க்குன்ற மாதிரி இருந்தது தென் அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் ப்ரோ கிளைமேட் வந்து இப்போ திடீர்னு சேஞ்ச் ஆகுது வெயில் சம்மர் கிரியேட் ஆகுது ஸோ அதனால கூட இருக்கலாம் பட் ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக வந்து அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் நோட்டிசபிளாக இருந்தது ஏதோ சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் தெரியுது சம்திங் இஸ் கோயிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் அதுவும் நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃபோனோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது சில பேருக்கு கம்யூனிட்டியில பிடிக்கல ஓகேங்களா அப்டேட்டுக்கு முன்னாடி பிடிக்கல அப்டேட்டுக்கு முன்னாடி நல்லா இருக்கு அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு எனக்கு வந்து பிடிக்கல இப்போ இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது ஆக்சுவலாக இது எதனால இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு தெரியல ப்ரோ மேபி டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் விஷயங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் யூசேஜ் இருக்கலாம் அதுக்கப்புறம் வேரியன்ட் கூட இருக்கலாம் ப்ரோ இது வந்து பெரிய வேரியன்ட் 12 to 56 அவங்க மேபி சின்ன வேரியன்ட் இது டெஸ்டிங்கும் மோஸ்ட்லி இதில் தான் பண்ணுவாங்க அதில் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவாங்க ஸோ அதனால மேபி இருக்கலாமான்னு தெரியல மேபி டீம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு காமனான ஒரு சொல்யூஷன் வந்து 2 பேர் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல கருத்து எடுத்து முன் வச்சிருக்காங்க பாப்போம் iQOO என்ன பண்றாங்கன்னு சரி ப்ரோ இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ Neo 7 Pro இப்பயும் சேல்ல இருக்கு அப்படின்னும் போது இதை நீங்க நம்ம மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படி பண்றதுனா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து கேமிங் ப்ரோ ஓகே கேமிங் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஓகே எனக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது ப்ரோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு நான் இந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ் போடுவேன் என்னோட கம்யூனிட்டிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ எப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் ஒரு கிரிக்கெட் மாதிரி ஐட்டம் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டேன் எனக்கு இது ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு ஒன்றும் பெரிய சென்சார் கூட 50 MBps சாம்சங் தான் சரி ஓகேங்க பட் இதோட வரக்கூடிய அந்த அவுட்புட் வந்து எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பேஷனேட் ஃபோட்டோகிராஃபராக நான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன் டே பை டே. அது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இதனால என்ன தோணுதுலாம், ஒன்றும் பயங்கரமான கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் வாங்கலாம், லைக் iQOO 12 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்யூனிட்டியில் கேட்கக்கூடாது. எந்த ஆஸ்பெக்ட்லனா, ஒரு யூஸ் அண்ட் ரிட்டர்ன் மாதிரி அட்லீஸ்ட் 1 month எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வாங்கி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டையும் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணி iQOO 12 யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அதை நீங்கள் வந்து அவங்களோட குறைகளோ நிறைகளோ அதையும் நீங்கள் iQOO 12 எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏன் நீங்கள் வந்து டீமுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக். ஆக்சுவலாக இது வந்து பண்ணுறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்து மாடரேட்டர்ஸ் இருக்காங்க கம்யூனிட்டி. ஸோ அந்த இப்போ இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 18 மாடரேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 18 மாடரேட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, iQOO கனெக்ட் கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸ் லான்ச் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த டிவைஸை வந்து சாம்பிள் அனுப்புவாங்க. ஓகே. ஸோ அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டன் எம்பார்கோ டைமிங் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க பக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீமுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. மேபி ஃபியூச்சரில் இன்க்ளூட் ஆகலாம் பை காட் கிரேஸ், பார்ப்போம். நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு யாரும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே. அது ஒரு பெரிய இதுவாக இருக்கு. ஸோ மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம், பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் அப்போ இந்த டிவைஸ் வந்து நீங்கள் கேமிங்காக இல்லாட்டி ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யோசிச்சிங்கன்னா வாங்கலாம். ப்ளஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் ஃபார் ஷூர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா எப்படி ப்ரோ? ஃப்ரண்ட் கேமரா இந்த ரியல்மி மாதிரிலாம் அந்த மேக்கப் அடிக்கிறது அதெல்லாம் இருக்காது ப்ரோ. இருக்கிறத மாதிரி காமிச்சிடும் மோஸ்ட்லி. எப்படின்னா ஒரு 95% சொல்கிறேன், இருக்கிற மாதிரி காமிச்சிடும். அந்த அந்த மேக்கப் அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா கலர் போடுறது, இந்த பவுடர் அடிக்கிறது, அந்த கதெல்லாம் எதுவுமே இருக்காது. இருக்கிற மாதிரி காமிச்சிடும். அதுதான் அதில் ஒரு இது. ஓகே. சும்மா டைம் பாஸ். ஸோ ஓவராலாக வந்து அப்போ கேமிங்காகவும் மல்டிமீடியாக்காகவும் ஓரளவுக்கு நல்ல கேமரா ரியரில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த டிவைஸை கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 4000 போட்டிங்கன்னா iQOO Neo 9 Pro வாங்கலாம். ஆனால் Neo 9 Pro இதையும் பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது கொஞ்சம் கர்வ்டாலாம் இருக்கிறனால கையில் பிடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் பாக்ஸி டைப். பட் உங்களுக்கு 8 Gen 2 தான் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக அதுக்கு போகலாம். பட் 8 Gen 2லாம் எனக்கு ஒரு மேட்டரியல், எனக்கு டிசைன் தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் iQOO Neo 7 Pro இன்னும் கூட போகலாம். ஏன்னா நல்லா இருக்குது டிசைன். நல்லா எப்படின்னா அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக டைமுக்கு விட்டுருது. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லாக்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. அப்டேட் வரும்போது ஜஸ்ட் வந்து செக்யூரிட்டி பேட்ச்னு சாம்சங் இல்லை ரியல்மி அது மாதிரிலாம் பிராண்ட்ஸில் ரியல்மி சாம்சங் செக்யூரிட்டி வந்து அவ்வளோதான். ஒரு 500 MB போட்டு 300 போட்டு இது பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் வந்து அதில் மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணதும் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த அப்டேட்டில் விட்டுருப்பாங்க. அது பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஓ பரவாயில்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஸோ இல்லை நெகட்டிவ்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? நெகட்டிவ்னா பில்ட் குவாலிட்டி. ஓகே. அதாவது பிளாஸ்டிக் பாடி அது வந்து. தென் அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் என்ன கொடுத்துருக்கலாம். தென் கேமிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நிறைய பேர் வந்து இந்த 3mm ஜாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு என்ன நான் பர்சனலாக சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்க்கு வந்து நிறைய பேர் நிறைய ஃபிங்கர்ஸ் விளையாடுவாங்க, 4 கிளாத் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜாக் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பர்சனலாக எனக்கு டிஸ்டர்பன்ஸாக நான் வந்து 4 கிளாத் ஃபுல் கைரோ விளையாடுவேன். எனக்கு என்ன ஆகுனா, அந்த சென்டரில் அந்த ஜாக் இருந்ததுன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த OnePlus நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக விளாடலாம். பட் இதில் அது மாதிரி இல்லை. ஏன்னா சென்டரில் வந்து டைப்ஸே கொடுத்துட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் நான் பர்சனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டர் கன்வெர்ட்டர் இருக்குது விவோது. ஸோ அதை நம்ம வாங்கி இதில் போட்டு யூஸ் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். மற்றபடி IR Blaster இருக்குது. ஸோ அடிஷ்னலாக கேமிங்க்கு நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் ப்ரோ. லைக் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கால் வரும்போது கேம் கட் ஆகாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த நோட்டிஃபிகேஷன் வராது, நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே கேம் விளாட்லாம். அப்புறம் மிஸ்டச் ப்ரிவென்ஷன்ஸ்லாம் இருக்கும். தேவையில்லாமல் நம்ம கேம் இது பண்ணும்போது ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஆப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ். இது வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ. வேண்டாம் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து இந்த டிவைஸ் வந்து எடுத்து சஜஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டா நம்ம எடுத்துடலாம். அது ஒரு இது. ஓகே. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஆக்சுவலாக iQOO Neo 7 Pro யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கு? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு iQOO கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். பிரவீன் ப்ரோ சொல்ல நான் 2 பேருமே செக் பண்ணுவோம். நான் செக் பண்ணலாம், நான் எடுத்து பிரவீன் ப்ரோ அனுப்பிப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் எங்கே போய் சேரணுமோ அங்கே அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பிரவீன் ப்ரோவோட இணைந்து Funtouch UIல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்பா தெரியும். சிவபரணி சார், ஆல் பிரவீன், தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ.